பொதுக்காலம் 33 வாரம் புதன்கிழமை. திருவழிபாட்டு நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறிவா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கை ஒத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும் இரண்டாவது இளங்காளை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன் முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 11-28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமையை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு
10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து, 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கே கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கடவுளின் இருப்பிடமாகிய விண்ணக அரியணை பற்றிய காட்சிகள் வருகின்றன. அவற்றில் 3 பகுதிகள் கடவுளின் அரியணை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுகின்றன. அவை எசாயா 6:1-4 முடிய எசேக்கியேல் 1 பிரிவு மற்றும் திருவெளிப்பாடு 4 பிரிவு 1-11 வரை உள்ள வசனங்கள், அதாவது இன்றைய முதல் வாசகம். இந்த 3 காட்சிகளுக்கிடையே பல வேறுபாடுகள் இருப்பதே இக்காட்சிகளை நாம் அப்படியே எடுத்துக்கொண்டு கடவுள் இப்படிப்பட்ட மணிமண்டபத்தில்தான் வீற்றிருக்கிறார் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றன. மாறாக இவற்றில் உள்ள அனைத்தும் கடவுளையும் அவரது வல்லமையையும் சுட்டிக்காட்டும் அடையாளங்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். 3 காரியங்களை சிந்திக்கலாம். முதலாவதாக, அரியணையின் தோற்றம். தொன்மை வாய்ந்தவரது தோற்றம் படிகக்கல் போன்றும் மாணிக்கக்கல் போன்று இருந்ததாகவும், அவரது அரியணை மரகதம் போன்ற வானவில்லால் சூழப்பட்டிருந்ததாகவும், அந்த அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பியதாக இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் எழுதுகின்றார். எசேக்கியில் தனது காட்சியில் நீல மணிகக்கல் தோற்றமுடைய ஓர் அரியணையை பார்த்ததாகவும், அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவம் தெரிந்ததாகவும், அந்த மனித சாயலின் இடைக்கு மேல்புறம் பளபளக்கும் வெண்கலம் போன்ற தோற்றமும், இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்ற ஒளிமயமான தோற்றமும் இருந்ததாக கூறுகின்றார். எசேக்கியேல் 1:26-27 வசனங்கள். இக்காட்சிகள் அனைத்துமே கடவுளது பிரசன்னம் மிகவும் உன்னதமானதாக இருக்கிறது என்பதையும், கடவுள் தன்னிலே மனித தன்மைகளை தாங்கியவராக இருக்கின்றார் என்பதையும் எடுத்துரைக்கின்றன. இரண்டாவதாக, அரியணையை சுற்றி நிற்கும் விலங்குகள். யோவான் காட்சியாளர் கடவுளின் அரியணையை சுற்றி 4 உயிர்கள் இருந்ததாக எழுதுகிறார். அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும், இரண்டாவது இளம் காளை போலும் தோன்றின, மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது, 4 பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன என்று சொல்கிறார். எசேக்கியேலும் அரியணையை சுற்றி 4 உயிரினங்களின் வடிவம் தோன்றியதாக எழுதுகின்றார். ஆனால் இந்த 4 உயிரினங்களின் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் இருந்ததாக சொல்கிறார். அவை முன்புறம்
மனித முகமாயும் வலப்புறம் சிங்க முகமாயும் இடப்புறம் எருது முகமாயும் பின்புறம் கழுகு முகமாயும் இருந்ததாகவும் எழுதுகிறார். அவை ஒவ்வொன்றிற்கும் 4 இறக்கைகள் இருந்தன என்கின்றார். எசேக்கியேல் 1:5-10 வசனங்கள். இந்த 4 உயிரினங்கள் கடவுளின் வலிமைக்கும் ஆற்றலுக்கும் அடையாளமாக இருக்கின்றன. காட்டு விலங்குகளிலேயே மிகவும் வலிமையானது சிங்கம். வீட்டு விலங்குகளில் மிகவும் வலிமையானது எருது. பறவைகளில் மிகவும் வலிமையானதும் கூர்மையான திறனும் கொண்டது கழுகு இனம். இவை அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய புத்திசாலித்தனமும் ஆற்றலும் நிரம்பியவர் மனிதர். எனவே வலிமையானவற்றை எல்லாம் தேர்ந்தெடுத்ததன் வழியாக கடவுள் வலிமையானவர் என்கிற செய்தி தரப்படுகிறது. மேலும் இந்த உயிரினங்களுக்கு உள்ளும் புறமும் கண்கள் இருப்பதாக யோவான் காட்சியில் கண்டது கடவுளது பார்வைக்கு அப்பாற்பட்டு இந்த உலகில் எதுவும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. 3வதாக, மூப்பர்களும் ஆவிகளும். கடவுளின் அரியணையைச் சுற்றி வேறு 24 அரியணைகள் இருந்ததாகவும் அதில் வெண்ணாடையும் பொன்முடியும் அணிந்திருந்த 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்ததாகவும் அவை போக கடவுளின் 7 ஆவிகளை சுட்டிக்காட்டும் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்ததாகவும் யோவான் எழுதுகின்றார். எசாயா இறைவாக்கினரோ சேராபின்கள் என்னும் வானதூதர்கள் கடவுளின் அரியணையைச் சுற்றி நின்றதாக எழுதுகிறார். வானதூதர்களாக இருந்தாலும் சரி, கடவுளின் ஆவிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான இடைநிலையாளர்களாக இணைப்பாளர்களாக இருக்கின்றனர். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் வரும் இது போன்ற கடவுளின் அரியணை தொடர்பான காட்சிகளின் நோக்கம் கடவுள் எங்கோ வானத்தில் நம்மை விட்டு இருக்கின்றார் என்கிற செய்தியை சொல்வதற்காக எழுதப்பட்டவை அல்ல. மாறாக இக்காட்சிகளில் எடுத்துரைக்கப்படும் வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க கடவுள் நமக்குள்ளும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வாழ்வை சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே. ஜபம். இறைவா, வரைமுறையற்ற வல்லமையையும் ஆற்றலையும் கொண்ட உம்மை நாங்கள் எமக்குள்ளே தாங்கியிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்வை முழுமையாக வாழ வரம் தாரும். ஆமேன்.